வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தர தந்தானே, திராட்சை வகைகளை விரிவுபடுத்துவதற்கு டாக்ரிட்ஜ் என்ற தாய்ச்செடியை பிறவேறு ரகங்களுடன் பயன்படுத்தி தேவையான ஒட்டு ரகங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. அவ்வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திராட்சை ரகங்களில் டாக்ரிட்ஜ் வேர்க்குச்சியின் பயன்பாடுகளை விவரிக்கின்றார் தேனி மாவட்டம் ஆனைமலையான்பட்டி திராட்சை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஏ சுப்பையா அவர்கள். திராட்சை ஆராய்ச்சி நிலையத்தின் ஆனைமலைப்பட்டி தொடங்கப்பட்டுள்ள அந்த ஆராய்ச்சி நிலையத்தின் வாயிலாக விவசாயிகளுக்கு எண்ணற்ற தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கலப்பணியாற்றி விரிவாக்கம் செய்து வருகிறோம். அதில் முன்னோடி தொழில்நுட்பமாக டாக்ரிட்ஜ் வேர்க்குச்சி, அதாவது திராட்சை சிற்றினமான டாக்ரிட்ஜ் என்ற வேர்க்குச்சி, கொடி வழியில் காடுகளில் மலைகளில் வளரக்கூடிய அந்த டாக்ரிட்ஜ் வேர்க்குச்சியானது உபயோகப்படுத்தி, அதாவது அதிகப்படியான வறட்சியை தாங்கவும் மண்ணில் நீரில் இருக்கக்கூடிய உப்பு நீரை தாங்கி வளரக்கூடிய திறமையும், அது தவிர நெமட்டோ நூற்புழு என்று சொல்லக்கூடிய நூற்புழுக்கள் தாக்கத்தை எதிர்த்து வளரக்கூடிய சக்தியும் கொண்ட இந்த டாக்ரிட்ஜ் என்ற சிற்றினம் வேர்ச்செடி, இந்த வேர்ச்செடியை உபயோகப்படுத்தி அதன் மேல் நமக்கு தேவையான, அதாவது சந்தைப்படுத்தக்கூடிய ரகங்களை ஒட்டுக்கட்டும் தொழில்நுட்பம் மிகவும் பரவலாக விவசாயிகளுடைய அறிமுகமாகி வருகிறது. அதில் இந்த வேர்க்குச்சி பிப்ரவரி மாதம் தொடக்கத்திலிருந்து மார்ச் மாதம் இறுதிக்குள் இந்த வேர்க்குச்சியை நடவு செய்து ஐந்து மாதம் முதல் ஆறு மாதம் வரை வளர்ந்த வேர்க்குச்சிகளில் ஒட்டுக்கட்டுதல் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் அதாவது திராட்சையில் வணிக ரீதியாக வர்த்தக ரீதியில் சாகுபடி செய்யப்படும் ரகங்களான இந்த பகுதியில் மிக பிரபலமான மஸ்கட் பன்னீர் திராட்சையையும், இது தவிர தாம்சன் சீல்லஸ் தாச கணேஷ் மாணிக் சமான் மற்றும் சரத் சீல்லஸ் போன்ற புதிய வர்த்தக ரீதியாக ஏற்றுமதி தரமான திராட்சை ரகங்களையும் வெற்றிகரமாக ஒட்டுக்கட்டி அந்த கொடியினுடைய வளர்ச்சி மற்றும் வீரியத்தை அதிகப்படுத்தி மகசூல், அதாவது பூ பூக்க திறன் அதிகப்படுத்தப்பட்டு மகசூல் திறன் ஒரு சீராக இருப்பதில்லாமல் வறட்சியான சூழல், அதாவது நீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய சூழலிலும் நீர் உப்பு நீராக இருக்கக்கூடிய சூழலையும் தாங்கி எதிர்கொண்டு திராட்சை கொடி வளரக்கூடிய விதமாக இந்த வேர்க்குச்சி உபயோகமாகிறது. கம்பம் பள்ளத்தாக்கு திராட்சை சாகுபடிக்கு மிகவும் பெயர் பெற்றது. அதாவது வருடத்துக்கு 2 முறையிலிருந்து 3 முறை கவாத்து செய்து அதை தொடர்ச்சியாக திராட்சை அறுவடை செய்து வரக்கூடிய ஒரே பகுதியாகும். இது தவிர 2 வருடத்திற்கு 5 முறை அறுவடையும் செய்யக்கூடிய ஒரு சூழல் நிலை வருகிறது. அதாவது காலங்காலமாக கம்பம்பள்ளத்தாக்கில் சாகுபடி செய்யப்பட்டு வரும் மஸ்கட் என்று சொல்லக்கூடிய பன்னீர் திராட்சை ரகத்தை, அதாவது விவசாயிகள் அவர்கள் அனுபவ ரீதியாக சுமார் 40-50 வருடங்களுக்கு முன் அறிமுகம் செய்து சிறப்பாக சாகுபடி செய்து வருகிறார்கள். இந்த ரகத்தை தவிர்த்து பிற ரகங்களான சரத் சீல்லஸ், மாணிக் சமான், கிருஷ்ணா சீல்லஸ், தாச கணேஷ் மற்றும் ரெட் க்ளோ போன்ற ரகங்கள் ஏற்றுமை தரமான புதிய ரகங்களை விவசாயிகள் அறிமுகப்படுத்தி சிறப்பாக சாகுபடி செய்து வருகிறார்கள். இந்த ரகங்களில் ஒட்டுக்கட்டும் அந்த டாக்ரிட்ஜ் உபயோகப்படுத்தி ஒட்டுக்கட்டுவதனாலே முழுமையான பலனை பெற முடியும். இதிலும் குறிப்பாக இந்த ரெட் க்ளோப் என்று சொல்லக்கூடிய ரகமானது சந்தையில் மிக அதிக விலை போகக்கூடியது. இந்த ரகம் ஏற்றுமதிக்கும் சிறந்த ஒரு வாய்ப்புள்ள ரகம். இந்த ரகத்தை பொறுத்தமட்டில் சராசரியாக கொத்துக்களினுடைய எடை 600 கிராம் முதல் 900 கிராம் வரை எடை இருக்கும். பழங்கள் மிகவும் அந்த சதைப்பற்றுள்ளது, நீர்பிடிப்பு கம்மியான குறைவான ரகமாகும். இது தவிர கிருஷ்ணா சீல்லஸ், சரத் சீல்லஸ் என்று சொல்லக்கூடிய கருப்பு விதையில்லா திராட்சை, அதுவும் விவசாயிகளுடைய மிகவும் பிரபலமாகி வருகிறது.
அது திராட்சை அதிக விலை சந்தையில் அதிக விலை கிடைப்பதோடு அல்லாமல் இந்த ரகங்களை ஏற்றுமதிக்கு உகந்த ரகங்களாக இருப்பதால் அதுவும் மிக வேகமாக விரைவாக விவசாயிகளிடையே அறிமுகப்படுத்தப்பட்டு பலனடைந்து அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ரகத்தை பொறுத்த மட்டில் இரண்டு முறை கவாத்து செய்து முதல் முறை கொடியை வளர்த்து இரண்டாவது முதல் கவாத்தில் கொடியை வளர்த்து பின்னர் இரண்டாவது கவாத்து பழக்கவாத்து என்று சொல்வோம். இரண்டாவது கவாத்து பழக்கவாத்து செய்து வருடத்திற்கு ஒரு முறை அறுவடை செய்வதன் மூலம் முறையான தரமான பழங்களை அதிக விளைச்சலில் அதாவது விவசாயிகள் ஈட்ட முடியும். திராட்சை ஒட்டுக்கட்டி 6 மாதம் இந்த வேர்க்குச்சி 6 மாதம் வளர விட்டு பின்னர் ஒட்டுக்கட்டிய பின்னர் 5 மாதத்திலிருந்து 6 மாதத்தில் கொடி நன்றாக பந்தலில் ஏறி நல்லா படர்ந்துவிடும். படர்ந்த பின்னர் அதாவது 15 மாதம் முதல் 18 மாதம் வளர்ச்சியடைந்த கொடிகளை கவாத்து செய்வதன் மூலம் அதாவது முதல் அறுவடை நம் 2 வருட இறுதியில் முதல் அறுவடை எடுக்கலாம், முதல் அறுவடை செய்யலாம். பின்னர் சில ரகங்களில் ரெட் க்ளோ போன்ற ரகங்கள் மிக குறைவான வீரியத்தோடு வளரக்கூடிய ரகங்களால் 2 வருடம் கொடிகளை வளர்த்து 2 வருட இறுதியில் கவாத்து செய்வதன் மூலம் முறையான சீரான பூப்புக்கும் திறன் கிடைக்கும். மேலும் விவரம் பெற முனைவர் ஏ சுப்பையா அவர்களை 0944209119 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.